ஒன் டே வந்து அவங்க வீடு, ஒன் டே அவங்க வீடு அப்படிங்கறது. காலைல பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பிளேயரா இருந்தா இன்னும் செம ஜாலியா இருக்கும். ஹாய், பெங்களூர் டேஸ் லாஸ்ட் டூ டேஸ் பெங்களூர் தான் இருக்கும். இது இருந்த ஒரு இன்ட்ரோ ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு. காலையில் ஆஃபீஸ் கிளம்புனாருல அவர் தான் இவர் வந்து நைட்டு வந்து நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் டே வந்து பிரேக்ஃபாஸ்டா எங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். சுடல பாத்தீங்கன்னா ஆப்பம், இது கூட பாத்தீங்கன்னா தேங்காய் பால். இது செஃப் நம்ம காமிக்க போறோம், அவங்க சோஃபால தொங்கிட்டு இருக்காங்க. செஃப் ஆக்சுவலி சொல்லுதாது சூப்பரா இருக்கு. அப்பம் அண்ட் தேங்காய் பால் ரொம்பவுமே சூப்பரா இருக்கு. நான் அப்படியே வந்து இவங்களோட வீட்டை காமிக்க போறேன். ஒன் பிஹெச்கே இது, ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு மினி பால்கனி இருக்கு. சும்மா ஸ்லைட்டா காமிக்க போறேன் பாருங்க. ஸோ தான் என்ட்ரன்ஸ் உள்ள வரும் பாத்தீங்கன்னா முன்னாடியே பெட்ரூம் இருக்கு, அட்டாச் பாத்ரூம். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஹால்லே வந்து டைனிங் இருக்கு. ஆக்சுவலி ஹால் பிளஸ் ஓப்பன் டைனிங் ஆக்சுவலி, அது போக கிச்சனும் ஓப்பன் கிச்சன். ஸோ சிம்பிளா இருந்தாலும் நீட்டா இருக்கு ஃபிளாட்டு. நைஸ் ஓப்பன் பால்கனி, சின்ன ஸ்பேஸ் தான். இங்கிருந்து பார்த்தா நல்ல ஒரு வியூ இருக்கு, ரிலாக்ஸ்டான ஒரு ஏர்கண்டிஷனோட இருக்கு. ஸோ பெங்களூர் டேஸ் நாங்கள் வந்து டூ டேஸ் ஆச்சு. பொள்ளாச்சியிலேருந்து நாங்கள் பெங்களூர் வந்திருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துருந்தோம், நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இங்கே இருக்காங்க, சந்தோஷ் அண்ட் புருஷோத்தமன். ரெண்டு பேருமே யூஜி அண்ட் பிஜி மேட்டோட காலேஜில். ஸோ ரொம்ப நல்லா கூப்பிட்டே இருந்தாங்க, பெங்களூர் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நாங்கள் டோட்டலாக கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடாதீங்களா சொல்லல வாங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு ப்ராப்பரான டைம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு எங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைச்சதுனால வந்துட்டோம். So opening best man, tell me your name. Name is Sachin Tendulkar. Okay. இவன் யாரா வேற அடி ஓடிட்டு இருக்கான். எங்க ராணி லட்சி யார் ஈவினிங் டைம் ஆனால் அப்படி ஜாலியாக வந்து இந்த மாதிரி வாக்கிங் வருது, வாக்கிங் போயிட்டு இருக்காங்க, கிட்ஸ்லாம் ஒவ்வொரு பக்கம் விளையாண்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கோர்ட் இது, அதில் பார்த்தீங்கன்னா மேட்ச் விளையாண்டுருக்கோம். இதில் வந்து நிறைய உள்ளே வந்து இண்டோர் ஸ்டேடியம் நிறையவே இருக்குது, வாலிபால் இருக்குது, பேஸ்கெட் பால் இருக்குது, கேரம் இருக்குது, கோல்ஃப் இருக்குது, அதுபோக மேலே பார்த்தீங்கன்னா ஜிம் இருக்குது. பேக்கில் தெரிந்து பார்த்தீங்களா கிளப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இண்டோர் கேம்ஸுமே இருக்குது. ஸோ ஃப்ளாட் லெவலில் வந்து ஃப்ளாட்லேயே இருக்காமல் அப்படியே ஜாலியாக வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பேசஸும் உள்ளேயே இருக்குது. கிளீன் பால் அப்படியே டீம் போட்டு ஒரு மேட்ச் ஆடிடுவோமா? ஆறு பேர், மூணு மூணு பேர் டீம். ஜெயஸ்ரீ உளுந்துக்கு அப்புறம் ஓடிடுவான். ஆ சரி.
அப்படியே ரூம் போய் வாங்க போறேன் இங்கே வாங்கிடுறா. செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. ஓகே, இந்த மூமெண்ட் மறுபடியும் வருமானு தெரியல. கப்பல் கப்பலே விளையாடுறது எப்படி இருக்கு? அதுதான் செம்ம என்டர்டைன்மெண்ட். நீங்க பிளான் பண்ணீங்க ஆனா நடக்கல, அப்படிதானே? கிரிக்கெட் எனிவேர் எனி டைம் ஓகே தான். நல்லா இருந்துச்சுங்களாது. அப்படியே வந்து ஒரு வாக் போறது, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இங்க வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடுறது, இதுதான் எங்களோட என்டர்டைன்மெண்டாவே இருக்கு. நம்மள மாதிரி டக்குன்னு வெளியில கிளம்பி போறதோ ஒரு சினிமா போறதோ அதை வந்து கொஞ்சம் இவங்க அவுட்டராக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிப்பாங்க, ஒரு ஆப்ஷனை வச்சுக்குவாங்க. இப்போ படத்துக்கு போயாகணும்னா கண்டிப்பாக போயிடுவாங்க, ஆனால் இல்லை இது ஃப்ளாட்டுக்குள்ளேயே ஒரு காம்பவுண்டுக்குள்ளே என்டர்டைன் பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு பொழுது போகிறதுக்கு இந்த மாதிரி இடம் தான் இருக்கு. ஸோ ஃபைன், ஈவினிங் வந்து ஃப்ளாட் லைஃபை கவர் பண்ண நினச்சேன், கவர் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை அண்ட் டாட்டா டாட்டா பை பை.